ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் வந்து தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க அதனால் ஆன்லைன் ரம்மி வந்து தடை செய்யப்படுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் எங்களோடய வீடியோ சுடனே வந்து சேரும் ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட சில ஆன்லைன் விளையாட்டுகளில் இளைஞர்கள் பலரும் வந்து பெரும் தொகையை இழந்தனர் இதனால் சிலர் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்டனர் இதனையடுத்து ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய கோரிக்கை எழுந்தது அதன் பேரில் ஆன்லைன் ரம்மி போக்கர் உள்ளிட்ட இணையதள சூதாட்ட விளையாட்டுகளுக்கு தடை விதித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழக அரசு சட்டம் இயற்றியது இந்த சட்டத்தை ரத்து செய்யக்கோரி கோரி ஜூங்லி கேம்ஸ் பிளே கேம்ஸ் ரீ டிஜிட்டல் ஆகிய நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டன இந்த மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை அமர்வு தமிழக அரசை இயற்றிய சட்டத்தில் போதுமான விளக்கங்கள் இல்லை என கூறி ஒட்டுமொத்தமாக ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதித்ததை ஏற்க முடியாது என அரசின் அரசாணையை ரத்து செய்தது இதனால் தற்போது அந்த விளையாட்டுகளில் சில நடைமுறைக்கு வந்தன இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு எதிராக தற்போது உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது முன்னதாக வழக்கு விசாரணையின் போது ஜல்லிக்கட்டு விளையாட்டில் கூட மரணம் மிகழ்கிறது அதற்காக இந்த விளையாட்டை தடை செய்து விட்டார்களா என ஆன்லைன் விளையாடு நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதம் வைக்கப்பட்டது இத்தகைய ஆன்லைன் விளையாட்டுகளில் தொடர்ந்து பலர் பணத்தையும் இழந்து தற்கொலை செய்து கொள்வதாகவும் இதனால் பொது நலன் கருதியே தடை சட்டம் இயற்றப்பட்டது எனவும் தமிழக அரசும் வாதங்களை முன்வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படினா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ